அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழோட ஒரு எண்ணங்கள் பாபு. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதாவது ஆன்லைன் பேங்கிங் எஸ்பிஐயில் வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதாவது வந்து அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒருவேளை அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது, எப்படி வந்து ரிகவரி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ ஆன்லைன் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் வந்து லாகின் பண்ண உடனேவே செட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ வந்து நீங்கள் கொடுக்குறது அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ரீஎன்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும் பாஸ்வேர்டு, அதை கன்ஃபார்ம் பண்ணி ரீஎன்ட்ரு பண்ணணும். ஸோ அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஒன்று கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மூலமாக வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்கும். ஸோ அதையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இதை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஒரு சில பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்குறப்ப ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு கொஞ்ச நாளாக ஆன்லைன் பேங்கிங் ஓப்பன் பண்ணாமல் உடனே இப்போ ஓப்பன் பண்ணுறப்ப அவங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு மறந்து போகிறவங்களுக்கு எப்படி வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறது, ஸோ எப்படி ரிகவரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ ஆன்லைன் வெப்சைட் போய்க்கோங்க. வெப்சைட் போன உடனே உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே மேலே வந்து நிறையா டேப்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மை அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த டேப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை செலக்ட் பண்ண உடனே உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். ஒருவேளை உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஞாபகம் இருந்தால் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணலாம். ஒருவேளை ஞாபகம் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற ஃபர்கெட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வச்சு நீங்கள் ரிகவரி பண்ணணும்னு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களோ, ஸோ அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட சைல்டுஹுட் நேம் என்ன, உங்களோட ஃபஸ்ட்டு டீச்சர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டினையும் அதுக்கான ஆன்சரையும் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண முடியும். உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒருவேளை இதுவும் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மீன்ஸ் கொஸ்டின். ஒருவேளை உங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா அதை கொஸ்டின் மூலமாக ரிகவரி பண்ணுறதுக்கு உங்களோட ஹின்ஸ் கொஸ்டினும் ஹின்ஸ் ஆன்சரும் கொஸ்டினுக்கு ஆன்சரும் ரெண்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சரும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே வந்து பாருங்கள், ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹின்ஸ் அண்ட் கொஸ்டினையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ வந்து ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரான்ச் கோடு கேட்கும். ஸோ வந்து உங்களோட பிரான்ச் கோடு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா google.com போய்க்கோங்க. google.com போயிட்டு நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து சேலத்தில் இருக்கிறீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் சேலம் பேங்க் பிரான்ச் கோடு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிரான்ச் கோடு வந்து சர்ச் ரிசல்ட்டில் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து 5 digit மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி கிட் பிரான்ச் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே பிரான்ச் நேம் உங்களோட பிரான்ச் நேம் வரும். ஸோ அதை கொடுத்த உடனே சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கிளிக் ஹேர் டு டவுன்லோட் தி ஃபார்ம் அப்படின்றப்போ, ஸோ அந்த கிளிக் ஹேருங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு PDFல ஒரு ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற உங்கள் SBI பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா
உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து அவங்க ஈஸியாக வந்து ரீசெட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ண உடனே ஃப்ரெஷ்ஷாக ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுத்துருக்குறேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.